மோர்பி பாலம் விபத்து நடந்த இடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் சென்று ஆய்வு செய்கிறார் முன்னதாக விபத்து குறித்து நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் விபத்து குறித்து இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதுடன் விரைவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது காந்தி நகர் ராஜ்பவனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டன பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் அப்போது அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் குஜராத் முதலமைச்சர் புபேந்தர்பாய் பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வட இலங்கை கடற்கரை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் வரும் வியாழன் வரை அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் கேரளம் மாஹே பகுதிகளில் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை விமான நிலையம் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளிலும் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது மழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தஞ்சாவூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது